கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களுக்கு உரிய மருந்து இல்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தவறான தகவலை தெரிவித்திருப்பதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கண்டனம் தெரிவித்துள்ளார். விஷச்சாராயம் அருந்தி கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களை அமைச்சர் மா சுப்பிரமணியன் சந்தித்து உடல்நலம் விசாரித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மெத்தனால் கலந்த சாராயம் அருந்தி 135 பேர் மருத்துவமனைகளில் உள்நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வருவதாக கூறினார். கள்ளச்சாராய விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து வருவதாகவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றம் சாட்டினார். இந்த ஓம் பெருசோல் என்கின்ற மருந்து எவ்வளவு கையிருப்பில் இருக்கிறது என்று கேட்டால் 4,42,00,000 மருந்து கையிருப்பில் இருக்கிறது. இப்படி ஏறத்தாழ 4.5 கோடி அளவுக்கான மருந்துகள் கையிருப்பு இருக்கிற நிலையில் மருந்து இல்லை என்கின்ற ஒரு தவறான தகவலை மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் சொல்லியிருப்பது சரியானதல்ல. காரணம், இதுபோன்ற ஒரு நிலையில் எல்லோருமே ஒன்று கூடி இவர்களை தேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.